ஹலோ ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் த்ரீ ஸ்டெப் யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக வந்து செயின் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து பிகினருக்கான வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்லையும் வந்து என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது என்னென்ன டிப்ஸ் இருக்குது ட்ரிக்ஸ் இருக்குது எல்லாமே ஷேர் பண்ண போகிறோம் அப்புறம் ரொம்ப ஈஸியாக என்னாட் வந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஏன்னா என்னாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஸ்டிச் போட்டிங்கனாலும் நம்ம என்னாட் தான் கம்ப்ளீட் பண்ணுவோம் வாங்க எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம் chain ஸ்டிச் போடுறதுக்கு இந்த மாதிரி திக்கான அயன் நீடியில் எடுத்துக்கலாம் நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து செயின் ஸ்டிச் போட்டு காட்ட போகிறேன் அப்புறம் ஒரு கட்டை எடுத்துருக்கோம் ஜரி த்ரெட்டில் எண்டில் வந்து நாட் போட்டுக்கணும் நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஜரி த்ரெட்டை வந்து இந்த மாதிரி பிடிக்கணும் அது எப்படின்னு பொறுமையாக சொல்கிறேன் நாட் போட்ட இடத்த இந்த மாதிரி இந்த ரெண்டு ஃபிங்கரில் டைட்டாக பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஃபிங்கரோட அடி பக்கமாக த்ரெட்டை விட்டு மேல் பக்கமாக கொண்டு வந்து திரும்ப டைட்டாக பிடிச்சுக்கணும் இந்த மேலே இருக்க த்ரெட்டை தான் வந்து நம்ம வந்து கிளாத்துக்கு அடி வந்து நீட்டில் வந்து ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம் இனி சைன் ஸ்டிச்சோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துடலாம் இதில் வந்து நீங்கள் ஃபோர் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் டிப் நம்பர் ஒன் என்னென்னா கிளாத் வந்து எப்பவுமே ஃப்ரேமில் வந்து டைட்டாக இருக்கணும் கிளாத் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து திரும்ப டைட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா கிளாத் லூஸாக இருக்கும்போது நீங்கள் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீடியில் இன்சர்ட் பண்ணும்போது கிளாத்தும் சேர்ந்து கீழேயும் மேலேயும் ஆடிகிட்டே இருக்கும் ஸ்டிச் போட ஒழுங்காக வராது அப்படியே நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கனாலும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரேம்லேருந்து எடுக்கிறப்ப ஸ்டிச் வந்து கோணல் மணலாக இருக்கும் ஸோ எந்த ஸ்டிச் போடுறீங்கனாலும் கிளாத் வந்து டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க டிப் நம்பர் டூ நீட்டில் எப்போவுமே நைன்டி டிகிரி ஆங்கிளில் வச்சு தான் நீங்கள் செயின் ஸ்டிச் போடணும் அது இல்லாமல் நீங்கள் வந்து நீட்டில் வந்து முன்னாடி பக்கம் பார்த்த மாதிரியோ இல்லை பின்னாடி பக்கம் பார்த்த மாதிரியோ வந்து சரிச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டிங்கன்னா நீங்கள் போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் கிளாத்துலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளாத் வந்து சுருங்கி தான் இருக்கும் ஃபினிஷிங் வந்து நல்லாவே இருக்காது ஸோ எப்போவுமே நைன்டி டிகிரி ஆங்கிளில் வந்து நீட்டில் வச்சு ஸ்டிச் போடுங்க டிப் நம்பர் த்ரீ நீடிலோட எஜ்ஜு வந்து எப்போமே நீங்கள் எந்த டைரக்ஷனை நோக்கி செயின் ஸ்டிச் போகிறீங்களோ அந்த டைரெக்ஷனில் இருக்கணும் ஒருவேளை செயின் ஸ்டிச்சோட டேரக்ஷனை வந்து நீங்கள் மாத்திரிங்கன்னா நீட்டில திருப்பி திரும்ப அந்த எஜ்ஜும் வந்து அந்த டேரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் லெஃப்ட் சைடில் போகிறீங்கன்னா நீட்டிலோட எஜ்ஜு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும் ரைட் சைடில் போடுறீங்கன்னா நீடிலோட எஜ்ஜு வந்து ரைட் சைடை ஃபேஸ் பண்ணின மாதிரி இருக்கணும் ஓ செயின் ஸ்டிச் போடுறப்ப நீடியிலோடய எஜ்ஜும் வந்து பார்த்துக்கோங்க டிப் நம்பர் ஃபோர் நீடில வந்து இன்செர்ட் பண்ணுறது நான் சொன்ன மூணு டிப்பும் வந்து செக் பண்ணிவிட்டு நீட்டில் வந்து கிளாத்தில் நைன்டி டிகிரி ஆங்கிளில் வச்சு இன்செர்ட் பண்ணிக்கோங்க இனி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த த்ரெட்டை வந்து கிளாத்துக்கடியே கொண்டு போயிட்டு நீட்டில் நைன்ட்டி டிகிரி ஆங்கிளில் வச்சு எந்த டைரக்ஷனில் போகிறோமோ அந்த டேரெக்ஷனில் வந்து நீட்டிலோடய எஜ்ஜை வச்சிக்கிட்டு கிளாத்தில் வந்து மெதுவாக நீட்டில் வந்து இன்செர்ட் பண்ணணும் இன்செர்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி மேலே இருக்க த்ரெட்டை வந்து பிடிச்சி நீடியிலோடய எஜ்ஜில் மாட்டிட்டு நாட் போட்ட சைடை வந்து நம்ம வந்து விட்டுறணும் நாட் போட்ட சைடை விட்டுட்டு இன்னொரு சைடில் வந்து த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோம்னா அந்த நாட் வந்து கிளாத்தில் போய் லாக் ஆகிக்கும் மேலே என்ன நடக்கும்னா நம்ம இந்த த்ரெட்டை வந்து நீட்டிலோட எஜ்ஜில் பிடிச்சி இழுத்து கொஞ்சம் தள்ளி வந்து நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணணும் நீடியில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே என்ன நடக்கும்னு வந்து பார்க்கலாம் இப்போ செயின் ஸ்டிட்சோட செகண்ட் ஸ்டெப் நீரில் வந்து த்ரெட்டை வந்து நம்ம சுத்தணும் நீரில் வந்து த்ரெட்டை சுற்றும் போது ஒரு டிப் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் எஜ்ஜில் வச்சு த்ரெட்டை வந்து சுத் சுத்தவே கூடாது நீரிலோட எஜ்ஜுக்கு கொஞ்சம் மேலே வந்து த்ரெட்டை சுத்தணும் நீங்கள் வந்து எஜ்ஜில் சுத்தினீங்கன்னா த்ரெட் வந்து பிரிஞ்சு வந்துடும் ஜரி த்ரெட்னா கூட ப்ராப்ளம் இல்லை சில்க் த்ரெட்டில் வந்து கண்டிப்பாக வந்து எஜ்ஜில் சுத்தினீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் ஸோ சைன் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் இந்த மாதிரி சுற்றி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா த்ரெட்டை வந்து ஒரு டைம் தான் சுற்றணும் ரெண்டு மூணு டைம் வந்து சுற்றவே கூடாது இப்போ ஸ்டிச்சில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நீடியில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து ஒரு டைம் சுற்றிட்டு மேலே வந்து எடுத்து திரும்ப வந்து த்ரெட்டை மேலே இழுத்து நம்ம ஒரு ஸ்டிச் போடுவோம் மேலே என்ன பண்ணுவோன்னு நம்ம இனி பார்க்கலாம் இனி செயின் ஸ்டிச்சோட தேர்ட் ஸ்டெப் பார்த்துடலாம் த்ரெட்டை வந்து அடியில் சுற்றினதுக்கப்புறம் நீடில் மேலே எடுக்கிறப்ப நீடிலோட எஜ்ஜும் கிளாத்தும் டச் ஆகிற இடத்துல வந்து நீடியில் ரைட் சைடாக ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை வந்து மேலே எடுத்துட்டு திரும்ப நீடியில் லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணணும் எந்த டேரெக்ஷனில் போகிறோமோ அந்த டேரக்ஷனில் எஜ்ஜை வந்து பார்த்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வந்து திரும்ப நீடியில் வந்து கிளாத்தில் இன்சர்ட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது இப்போ வந்து த்ரெட்டை வந்து மேலே எடுக்கிறப்ப நீடியில் வந்து ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணிக்கணும் த்ரெட்டை இப்போ மேலே இழுத்து திரும்ப நீடியில் லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி திரும்ப நீட்டில் வந்து கிளாத்தில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம் கீழே என்ன பண்ணுவோம்னா த்ரெட்டை வந்து நீட்டில் சுற்றிப்போம் திரும்ப வந்து மேலே வந்து நீட்டில் வச்சு எடுப்போம் ரொம்ப ஈஸி தான் நீட்டில் நைன்டி டிகிரி அங்கில் வச்சு கிளாத்தில் இன்சர்ட் பண்ணுவோம் கீழே வந்து த்ரெட்டை வந்து சுற்றிப்போம் மேலே எடுக்கிறப்ப நீட்டில் வந்து ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்துட்டு திரும்ப நீட்டில் லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் தள்ளி வந்து திரும்ப நீட்டில் கிளாத்தில் இன்சர்ட் பண்ணுவோம் இதவே தான் நம்ம திரும்ப திரும்ப பண்ணி செயின் ஸ்டிச் வந்து போடுப்போம் போட்டு கொஞ்சம் பெருனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்னாட் போடணும் இல்லையா அந்த என்னட் வந்து நீ எப்படி போறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து பெருசா இழுத்துக்கணும் இது ஒரு ரவுண்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அது ஃபர்ஸ்ட் ரவுண்டு வச்சுக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குள்ள விட்டு க்ளாத்தில் வந்து நீடியில் வந்து கிட்டையே இன்செர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து அடியில் சுற்றிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளேயே த்ரெட்டை வந்து மேலே இழுத்துகிட்டு வரணும் இப்போ எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து சின்னதாயிட்டே போகும் இன்னொரு ரவுண்ட் வந்து ஃபர்ஃப்ாமாக இருக்குது இல்லையா அதை வந்து செகண்ட் ரவுன்னு வச்சுக்கலாம் இந்த செகண்ட் ரவுனுக்குள்ளே நீடில இன்செர்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டை வந்து நீடில்ல பிடிச்சிக்கிட்டு இப்போ பாருங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா சின்னதாக அதை வந்து நீடிலில் வந்து நம்ம பிடிச்சிக்கணும் நீடிட்டிலோட எட்ஜில் வந்து லாக் பண்ணிட்டு கீழே வந்து த்ரெட்டை இழுத்தரணும் இழுத்துட்டு அப்புறம் இப்போ நீடியில் விட்டுட்டு கீழே மொத்தமாக இழுத்துட்டோம்னா நமக்கு நாட்டு வந்து விழுந்துரும் இன்னொரு டைம் பார்க்கலாம் இப்போ வந்து த்ரெட்டை பெருசாக இழுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள நீடியில் விட்டுட்டு நம்ம முன்னாடி போட்ட ஸ்டிச் கிட்டேயே கிளாத்துல நீடியில் இன்சர்ட் பண்ணி அடியில் த்ரெட்டை சுத்திட்டு த்ரெட்டை மேலே இழுக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளேயே வந்து இன்னொரு ரவுண்ட் வந்து பெருசாக ஃபார்ம் ஆகும் அதை வந்து செகண்ட் ரவுண்ட் வச்சுக்கலாம் செகண்ட் ரவுண்டுக்குள்ள இப்போ நீடியில விட்டுட்டு ஃபஸ்ட் ரவுண்டை வந்து நீடிலோட எஜ்ஜில் வந்து பிடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு கீழே வந்து த்ரெட்டை வந்து பொறுமையாக இழுக்கணும் இழுத்துட்டு அப்புறமா வந்து நீட்டில விட்டுட்டு திரும்ப ஃபுல் த்ரெட்டையும் வந்து கீழே இழுத்துறோம்னா நமக்கு என்னோட வந்து கரெக்டாக விழுந்துரும் அவ்வளோதான் நம்ம சிம்பிள் செயின் ஸ்டிச் எப்படி போறதுன்னு பார்த்துட்டோம் நான் இப்ப பிக்சரில் காட்டியிருக்க மாதிரியே வந்து நீங்க எல்லா டேரக்ஷன்லேயும் செயின் ஸ்டிச் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ